அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ். அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக நம்ம கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு டைரக்டிவ்ஸ். இந்த அதாவது நம்ம ஒரு HTML டேக்கில் வந்து நம்ம அதோட அட்ரிபியூட்டை செட் பண்ணி அதோட பிஹேவியரை நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதை தான் வந்து அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆங்குலர்லேயே வந்து டாக்குமெண்டேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டைரக்டிவ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான கமாண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ஜி ஜென்ரேட் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் நேம் கொடுத்த மாதிரி காம்பவுண்டுக்கு பதிலாக டைரக்டிவ் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து GD ஹைலைட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜி ஜென்ரேட் டைரக்டிவ் ஹைலைட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு highlight.directive.ts ஃபைல் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு டெஸ்டிங் ஃபைல் வந்து spec.ts அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து சேர்ந்தே க்ரியேட் ஆகும். அது உங்களுக்கு வேணான்னா இங்கே வந்து -spec=false அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்டிங் ஃபைல் க்ரியேட் ஆகாது. இப்போ இது இல்லாமல் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போது டேரெக்டாக இப்போ நம்ம வந்து இந்த டைரக்டிவை வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல் க்ரியேட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே app.module.tsல பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டிவ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ அந்த நம்ம கமாண்ட் மூலமாக நம்ம போகும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதில் வந்து செட் ஆகிரும். அப்படி இல்லாமல் நீங்களாகவே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் app.module.tsல அதை டிக்ளேர் பண்ணி இந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த என்ஜி மாடலில் டிக்ளரேஷனுக்குள்ளே இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை உங்களால் குளோபல் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் க்ரியேட் பண்ணனால அது வந்து அந்த டைரக்டிவ் வந்து இதில் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த டைரக்டிவ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்டிங் ஃபைலும் சேர்ந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டெஸ்டிங் ஃபைல் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த highlight.directive.ts ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதில் காம்பனண்ட்டுக்கு பதில் இதில் டைரக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்குலர் கோர்லேருந்து அந்த டைரக்டிவை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு டெக்கரேட்டரில் வந்து செலக்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து டேக்கு ஒரு HTML டேக்குக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம டாக்குமெண்டேஷனில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன HTML டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி அட்ரிபியூட்டாக அதை வந்து நம்ம செலக்டாக என்ன கொடுத்துருக்கோமோ அதை இங்கே கொடுத்துடணுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, எது சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி இங்கே வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா app:/highlightன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இது invalid சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இது கரெக்டான கோடையை நான் காப்பி பண்ணி நான் சர்வர் காம்பனண்ட் HTML ஃபைலில் வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக அந்த பேராகிராஃப் டேக் என்ன இருக்கோ அந்த நார்மலாக அந்த என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்தோமோ அது மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஹைலைட் மீ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த டைரக்டிவ் வந்து இந்த பேராகிராஃப் டேக்கில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அது அந்த எலிமெண்ட்டோட அட்ரிபியூட்டை நம்மளால் இப்போ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ரெஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட் ரெஃபை வந்து ஒரு கீ மூலமாக இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ எலிமெண்ட் ரெஃப் அப்படிங்கிறத நான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலேருந்து நான் அந்த எலிமெண்ட்டோட அட்ரிபியூட்டை நான் இங்கே என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, எப்படி அந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ரெஃப்னு சொல்லி ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு கீழே வந்து வச்சுருக்காங்க. அந்த கீழே வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதை நான் காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து style.background கலர் வந்து எல்லாம் வந்து அப்ளை ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைரக்டிவ் நீங்கள் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இப்போ இந்த பேஜ் ரீலோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு எல்லோ வந்து வருது. ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இதில் வந்து இன்லைனில் பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண டைரக்டிவ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டரா, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டரா அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆகிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.